தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை இன்று கூடக்கூடிய நிலையில் அதிமுகவில் இபிஎஸ் தரப்பு உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு செல்லவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் இருக்கையில் எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படவில்லை என்ற தகவலை ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம். ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகிய இருவருக்குமான அந்த இருக்கையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்கு இன்று நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளவில்லை, சட்டமன்றத்திற்கு செல்லவில்லை என்ற முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று சட்டப்பேரவை தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தரப்பிலிருந்து இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்கு செல்லவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த சட்டப்பேரவை தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை ஒருவர் கூட வரவில்லை என்று தெரிகிறது. இபிஎஸ் ஆதரவு தெரிவிப்பவர்கள் யாரும் அங்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அப்பாவுடன் ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் மட்டுமே வந்திருப்பதாகவும் தெரிகிறது. 10 மணிக்கு கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இதுவரை ஒருவர் கூட வரவில்லை என்ற முக்கிய செய்தி தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சபாநாயகர் அப்பாவுடன் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேர் சந்தித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோகுல் தற்போது நம்முடன் இணைப்பிருக்கிறார். கோகுல், தற்போது நிலவரம் என்ன? சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக உறுப்பினர்கள் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதிமுகவுடைய 51வது ஆண்டு விழா இன்றைய தினம் தமிழகம் முழுவதுமே அதிமுக தொண்டர்களால் கொண்டாடப்படுகிறது. அதிமுகவுடைய தற்போது இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பொதுச் செயலர் இடைக்கால பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்தில் கொடியேற்றுவதற்கான ஒரு நிகழ்வும் ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக அலுவலகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வர இருக்கிறார். அதிமுக அலுவலகத்துல அதிமுகவுடைய சட்டமன்ற கொறடா வேலுமணி உள்ளிட்ட மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு இருக்கிறார்கள். கே பி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களும் இங்கு இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசும்போது இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பின்பு சட்டமன்ற கூட்டம் முடிந்த பின்பு நடைபெறக்கூடிய அலுவல் ஆய்வு கூட்டத்தில் அதிமுகவுடைய கொறடாவாக இருக்கக்கூடிய வேலுமணி கலந்து கொள்ள இருப்பதாகவும் தற்பொழுது தகவலாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்திற்கு வர இருக்கிறார். அதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் அவர்களை வரவேற்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், கே பி முனுசாமி, வேலுமணி உள்ளிட்ட மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக அலுவலகம் வந்திருக்கிறார்கள். அவருடன் பேசும்போது இன்றைய கூட்டத்தில் மட்டும் அதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்படுது. என்ன காரணத்துக்காக இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, இன்று மட்டும் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையா, இல்ல கூட்டத்தொடர் முழுவதுமே அதிமுக உறுப்பினர்கள் புறக்கணிக்க உள்ளார்களா என்ற முழு விவரமும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் என அதிமுகவுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது அவருடைய தகவலா இருக்கும். தற்போதைய நிலவரத்தை வழங்கியமைக்கு நன்றி கோகுல். பை மதிப்பில் புடவைகள் தேக்கமடைந்திருப்பதாக வியாபாரி